மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கால்நடை பராமரிப்புத்துறை எழுத்து தேர்வுக்கான பகுதி 11 பார்க்க போகிறோம். நேற்று வரைக்கும் 10 பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் கமாண்டில் கேட்குறீங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கமெண்ட் பண்ணுங்க, அவ்வளோருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்றைக்கி 11 பார்த்துடலாம் பாட்டு. இந்த பாட்டில் ஃபுல்லாக வெள்ளாடுகளை பற்றி தான், வெள்ளாடுகளை பற்றி ஒரு பேசிக்னு தான் சொல்லணும். சும்மா பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஆடுகள், விலங்குகள், ஆடுகள் இல்லை, மொத்தத்தில் விலங்குகள் மேலே ஆர்வம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து நம்ம கொஞ்சமாக பார்த்துடலாம், ரொம்ப நியாயம் வைக்க வேண்டியதே கிடையாது, எல்லாமே பேசிக்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டிற்கு உகந்த வெள்ளாட்டினம் எது? தமிழ்நாட்டிற்கு ஒரு 5-6 ஆடு தான் இருக்குது. தலைச்சேரி, கொடியாடு, கன்னியாடு, நெல்லூர், சோனாதி, இந்த இவ்வளோ ஆடுகளும் தமிழ்நாட்டிற்கு உகந்த வெள்ளாடுகள். அடுத்த கொஸ்டின், வெள்ளாட்டு பண்ணை முறைகள் யாவை? கொட்டகை முறை, திறந்த வெளி மற்றும் கொட்டகை முறை. திறந்த வெளி பண்ணை, கொட்டகை முறைனா ஒரு கொட்டைகளை போட்டு அடைக்கிறது. திறந்த வெளி மற்றும் கொட்டகைனா சும்மா அதை வயக்காட்டில் இந்த மாதிரி இடங்கள்லாம் சும்மா ஓப்பன் பிளேஸில் ஒரு 4 சைடும் ஒரு தட்டியை வச்சு அடைச்சி நடுவில் ஆடு விட்டுருப்பாங்க, அது திறந்த வெளி முறை. மற்ற இன்னொன்று திறந்த வெளி பண்ணை, இப்படி ஒரு 3 விதமாக பண்ணைகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின், வெள்ளாட்டு வளர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? ஆடு எதுக்கு வளர்க்குறாங்க? எளிதாக விற்றுடலாம், அதாவது இது சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, எளிதாக விற்கலாண்டு. எளிதாக எப்படி விற்க முடியும்னா, கறி இறைச்சிக்கு அதிகம் பயன்படும், அதனால் எளிதாக விற்றுடலாம். வெள்ளாட்டில் பால் நல்ல கிராக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வெள்ளாட்டோட பால் நல்லா வரவேற்பு இருக்குது, நல்ல சேல்ஸ் ஆகுது, அதனால் வெள்ளாட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வெள்ளாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியினை எங்கு பெறலாம்? வெள்ளாடு வளர்க்கறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, VC&RI நாமக்கல், VCMC சென்னை, உள்ளூர் உழவர் பயிற்சி மையங்கள், அரசு கால்நடை மருந்தகங்களில் இந்த வெள்ளாட்டு வளர்ப்பு பற்றின பயிற்சி கிடைக்குது. அடுத்த கொஸ்டின், புதிதாக பிறந்த வெள்ளாட்டு குட்டியின் பராமரிப்பு முறைகள் என்ன? தாய் சேய் இணைப்பு திசு ஆடை அகற்றுதல், தொப்புள் கொடி வெட்டுதல், சீம்பால் புகட்டுதல். இன்றைக்கி ஆடு குட்டி போட்டிருக்குன்னா இவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கும். கடைசியாக முதல் பால், ஆடு குட்டி போட்டவொடனே ஃபஸ்ட்டு வர்ற பால் தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. அந்த சீம்பாலாக போட்ட உடனே அந்த குட்டியை கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் அதிகரிக்கும். இந்த மாதிரி பலவே நன்மைகள்லாம் வரங்கிறதுனால தான் சீம்பாலை உடனே கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், வெள்ளாட்டு குட்டியின் பராமரிப்பு முறைகள் என்ன? எப்படிலாம் பராமரிக்கணும்னா, நன்கு பாலூட்டுதல், குடற்புழு நீக்கம் செய்தல், தடுப்பூசி போடுதல் மற்றும் அடர் தீவனம் கொடுத்தல். இப்படி வெள்ளாட்டை பராமரிச்சிக்கலாம். அடுத்த கொஸ்டின், உயர்த்தப்பட்ட வெள்ளாட்டு கொட்டகையின் முக்கியத்துவம் என்ன? நல்ல காச்சோட்டம் கிடைக்கும், ஆட்டுப்புழுக்கைகள் மற்றும் சிறுநீர் கீழே வழிந்துவிடும், அதான் கொஞ்சம் உயர்த்தி போடப்பட்ட கொட்டகையின் நன்மைகள், பார்த்துக்கோங்க. அடுத்து, வெள்ளாடுகளில் செயற்கை கருவூட்டல் செய்தல் எந்த நிலையில் உள்ளது? வெள்ளாட்டில் செயற்கை அதாவது கால்நடையை பொறுத்த வரைக்கும் மாடுக்கு செயற்கை கருவூட்டல் பண்ணுவோம், மாட்டாசிரி கொண்டு போனால் அவங்க செயற்கையாக செனா ஊசி போட்டு விடுவாங்க. ஆனால் ஆட்டுக்கு இன்னும் வரை அது முழுமையடையவில்லை, இன்னும் அந்த ப்ராசஸ் முழுமையடையவில்லை. அடுத்த கொஸ்டின், பெட்டை வெள்ளாடு எப்போது பருவ வயதுக்கு வரும்? அதாவது கிடாரின்னு சொல்லுவாங்க, பெண் ஆட்டுக்குட்டி பருவநிலை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 8 மாதங்கள் ஆகும். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை கிடாரி குட்டின்னு சொல்லுவாங்க, கிராம சைடெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 மாதத்தில் பருவ வயதுக்கு வரும், குட்டி போடுறதுக்கு ரெடியாகும், அதுதான் பருவ வயது. அடுத்த கொஸ்டின், வெள்ளாட்டிற்கு எவ்வளவு அடர் தீவனம் கொடுக்கப்பட வேண்டும்?
250 கிராம்லேருந்து 500 கிராம் வரையும் அடர் தீவனம் கொடுக்கலாம். அடர் தீவனம்னா என்னதுன்னு கேட்டுறாதங்க, கேவலப்பட்டு போவோம். ஏன்னாக்கி அந்த அடர் தீவனத்தை பற்றி இந்த பார்ட் 9 வரைக்கும் உள்ளதில் நிறைய அடர் தீவனம்னா என்னென்னு போட்டிருக்கேன். அதை ஒழுங்காக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அடர் தீவனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த குவஸ்டின், வெள்ளாட்டு பாலின் முக்கியத்துவம் என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வெள்ளாட்டு மொத்தத்தில் ஆட்டுப்பாலை குடிப்பாங்களான்டே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வெளியிடங்கள்லாம் ஆட்டுப்பாலை விரும்பி சாப்பிட்றாங்க. அது சுவையானதாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம், அதிக மருத்துவ குணம் உண்டு வெள்ளாட்டு பாலில். நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வியாதிக்கெல்லாம் இந்த வெள்ளாட்டு பாலை விரும்பி வாங்கிட்டு போவாங்க. அடுத்து, பால் உற்பத்திக்கு உகந்த வெள்ளாட்டு இனங்கள் என்ன? பால் உற்பத்திக்குன்னே தனியார் வெள்ளாடு இருக்குது. சானன் ஆங்கிலோ நூபியன், சானன் ஆங்கிலோ நூபியன், இது பால் உற்பத்திக்காக வளர்க்கப்படும் வெள்ளாடு. உப்புக்கட்டி என்றால் என்ன? தாது உப்பு கலவையை தான் உப்புக்கட்டி என்பாங்க. இது உப்புக்கட்டி எதுக்கு பயன்படும்? சில சமயம் வெள்ளாட்டுக்கு கொடுப்பாங்க, கால்நடைகளுக்கு கொடுப்பாங்க. இதை பற்றி ஒரே ஒரு குவஸ்டின் நம்ம போட்ட பாட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. உப்பு கரைச்சல் இந்த ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். எதுக்கும் நோட் பண்ணிங்க, பல்குத்த உதவும் கண்டிப்பாக. அடுத்த குவஸ்டின், வெள்ளாட்டு பண்ணைக்கு தேவைப்படும் இட வசதி என்ன? 1 மீட்டர் ஸ்கொயர் பை ஆடு, 1 மீட்டர் ஸ்கொயர் ஒரு ஆடுக்கு போதுமானது. இதுக்கு முந்தின பார்ட் 10 பார்த்தவங்களுக்கு நிறைய தெரியும். மாடுகளுக்கு எவ்வளோ இடம் தேவை, எருமை மாடுகளுக்கு எவ்வளோ இடம் தேவை, அது நட்டமான எவ்வளோ இடம் தேவை, இந்த ஃபுல் வீடியோ பார்ட் 10 இருக்குது. நம்ம அதில் மாடுகளை பற்றி தெளிவாக கொடுத்துருந்தோம் நிறைய விஷயங்கள். அடுத்த குவஸ்டின், 1 ஏக்கர் நிலப்பரப்பு அளவில் எத்தனை வெள்ளாடுகள் வளர்க்கலாம்? 40 பெட்டை மற்றும் 2 கிடாக்கள், 40 பெண் ஆடும் 2 கிடாயும் போட்டால் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் வளர்க்கலாம். கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்த குவஸ்டின், வெள்ளாட்டின் சினைக்காலம் எவ்வளவு நாள்? ஒரு வெள்ளாடு சினைக்காலம் வந்து 150 நாட்கள் வரைக்கும் கருவிச்சிருக்கும். 150 நாளுக்கு அப்புறம் ஆடு குட்டி ஈன்றும். 150 நாள். அடுத்த குவஸ்டின், வெள்ளாட்டினை தாக்கும் நோய்கள் யாவை? வாய்க்கானை, துள்ளுமாறி நோய், ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் நோயை பற்றி நிறைய வீடியோ நிறைய குவஸ்டின் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பகுதி பகுதியாக நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் நோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். வாய்க்கானை, துள்ளுமாறி நோய், ஆந்த்ராக்ஸ், இது வெள்ளாட்டினை தாக்கும் நோய்கள். அடுத்து, குட்டியினை எப்போது தாயிடமிருந்து பிரிக்க வேண்டும்? குட்டி போட்டிருக்க ஆடு, அதை எப்போ தாயிட்டிருந்து பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 90 நாள் ஆகும். அது வரைக்கும் ஆடு கூட பால் குடிச்சிக்கிட்டே அப்படி இப்படியும் அலையும். 90 நாளுக்கு அப்புறம் ஆட்டையும் குட்டியையும் பிரித்து விடலாம். அடுத்த குவஸ்டின், பெட்டை வெள்ளாடு எப்போது இன விருத்திக்கு தயாராகும்? ஒரு ஆடு குட்டி போட்டு அந்த குட்டியிலிருந்து பருவம், அதாவது குட்டி போட அந்த ஆடை குட்டி போடுறதுக்கு எப்போ ரெடி ஆகும்னா 10 முதல் 12 மாதங்கள் ஆகும், 1 வருஷம் ஆகும் ஒரு ஆடு வளர்ச்சி அடைய, தாய்மை அடைய. அடுத்த குவஸ்டின், வெள்ளாட்டில் நோய் தடுக்கும் முறைகள் என்ன? வெள்ளாட்டில் எப்படி எப்படி இந்த நோயை தடுக்கலாம்? தடுப்பூசி போடணும் கரெக்ட் டைமுக்கு, 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தடுப்பூசி போட சொல்லுவாங்க. அதை அடுத்த குவஸ்டினில் பார்க்கலாம். நல்ல தீனி அளித்தல், அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், புல் அடர் தீவனம் அதெல்லாம் கொடுக்கணும். குடற்புழு நீக்கம் செய்தல், கொட்டகையை சுத்தமாக பராமரித்தல், கழிவு நீர் தேங்காமை, நோய் வந்த ஆடுகளை பிரித்து வைத்தியம் செய்தல், புதிய ஆடுகளை கண்காணித்து பின் கொட்டையைக்குள் அனுமதிப்பது. தடுப்பூசி போடணும், நல்ல தீனி போடணும், குடற்புழு நீக்கம் செய்யணும், கொட்டகையை சுத்தமாக வச்சுருக்கணும், கழிவு நீர் தேங்காமல் பார்த்துக்கணும், நோய் வந்த ஆட்டை பிரித்து போடணும், அதுக்கு வைத்தியம் செய்யணும், புதிய ஆடுகளை கண்காணித்து பின் கொட்டையைக்குள் அனுமதிப்பது. புரியுதா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வந்துருச்சு, வெள்ளாட்டின் தடுப்பூசி அட்டவணை. 3 மாதத்தில் வாய்க்கானை தடுப்பூசி, குட்டி போட்ட 3 மாதத்தில் வாய்க்கானை அப்படிங்கிற தடுப்பூசி போடணும். 6 மாதத்துக்கு 1 முறை
இந்த தடுப்பூசியை திரும்ப போட வேண்டும். அந்த வாய்க்கான தடுப்பூசியில் 3 மாதத்தில் ஒரு போடணும், 6 மாதத்தில் திரும்ப போடணும். 3 மாதத்தில் வாய்க்கானை தடுப்பூசியை 6 மாதத்திற்கு 1 முறை இந்த தடுப்பூசியை திரும்ப போட வேண்டும். 4.5 மாதத்தில் ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி வருடத்திற்கு 1 முறை போட வேண்டும். ஸ்கிப் பண்ணி தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவஸ்டின், வெள்ளாட்டின் பொருளாதார பண்புகள் யாவை? பருவத்தை அடையும் வயது, பாலின முதிர்ச்சி அடையும் வயது, முதல் குட்டி ஈனும் வயது, 2 ஈச்சிற்கு இடைப்பட்ட காலம் மற்றும் 1 ஈத்தில் குட்டிகளின் எண்ணிக்கை. இதான் வெள்ளாட்டின் பொருளாதார பண்புகள். இதில் ஈத்துன்னு வந்திருக்கு அப்படின்னா என்னது? ஈத்து என்பது 1 முறை குட்டி போடுவதை 1 ஈத்துபாங்க. ஆடு எத்தனை ஈத்து? ஆடு இப்போ தான் 1 ஈத்து, இது 2வது ஈத்து அப்படிம்பாங்க. இதை இப்படி கணக்கிடுறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய க்வெஸ்சன் பார்த்துருக்குறோம் வெள்ளாட்டை பற்றி. பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு பகுதி 12 இதை கொஞ்சம் க்வெஸ்சனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். கூட 10 க்வெஸ்சனை கூட்டி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதுவரைக்கும் போதும். நான் நிறைய உங்களுக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நீங்கள் திணறுவீங்க, அதனால் கொஞ்சமாக நிப்பாட்டியிருக்கிறேன். அடுத்த 12வது பாட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.